சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் கருணையும் கடாட்சமும் பெற்று குடும்பத்தில் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட தீர்க்க சுமங்கிலிகளாக நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, 2ஆம் தேதி கொலு ஆரம்பிச்சுது. மறுநாள் 3ஆம் தேதியிலேருந்து நமக்கு பூஜைகள் ஆரம்பம். இன்றைக்கி 2ஆம் நாள் பூஜை இல்லையா. இன்றைக்கி அம்பாளுக்கு உண்டான பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சக்கரை பொங்கல், சாயந்தரம் அரிசியில் புட்டும் வெள்ளை மொச்சையில் சுண்டலுங்க. இன்றைக்கி நான் வந்து காலையில் சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டேன். சக்கரை பொங்கலை பற்றி உங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் இல்லை, எல்லோரும் நல்லாவே செய்வோம் சூப்பராக. இப்போ சாயந்தரம் வந்து புட்டுங்க. இந்த புட்டே நம்ம நிறைய டைப் ஆஃப் புட்டு இருக்குது, எப்படி வேணாலும் செய்யலாம். நான் வந்து பச்சரிசிங்க மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சு, இப்போ அதை நல்லா நான் மிக்சியில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நைஸ் பவுடராக வேணாம், நீங்கள் என்னத்தை தான் பிடிச்சாலும் அது லைட்டாக கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும், பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு கப்பு தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பும் துளி மஞ்சத்தூளும் போட்டு இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஸ்பூனால் எடுத்து எடுத்து ஊற்றி நல்லா பிசர வேண்டியதாங்க. பிசறி இந்த புட்டு பக்குவம் சொல்லுவோம்ல, பிடிச்சா பிடிக்கணும், கோழிக்கட்டை மாதிரி புட்டாக கொட்டிடணுங்க, அதாங்க பக்குவம். அந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சிட்டு இட்லி பானையில் இட்லி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டு 1 பங்கு அரிசிக்கு 1 பங்கு வெல்லம், நல்லா தித்துப்பாக வேணால் 1 பங்கு போடுங்க, கொஞ்சம் தித்துப்பு குறைச்சலாக வேணும்னா 1/4 பங்கு போடுங்க. பாக வந்து அதிர்ச பக்குவம் அந்த டங்கு. மாவில் அதான் இடியாப்பம் மாவில் நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன், அவ்வளோதாங்க. ஓகே, நான் எல்லாம் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிட்டு புட்டையும் ரெடி பண்ணி கொழுக்கட்டையும் சாரி மொச்சையும் சுண்டல் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க. நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். இப்போ இந்த புட்டுக்கு தண்ணி ஊற்றி பிசறதுக்கு வெந்நீர் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அந்த மெஷரிங் கப்பால் 1 கப்பு அளவே தண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த பொடிச்ச அவல் இதிலேயே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுரீர்னு சுட்டதுக்கப்புறம் அப்படியே அதில் தண்ணியை தெளித்து பிசற வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், இந்த 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டாங்க. அவ்வளோ தண்ணியை எடுத்துக்கிட்டோம் பக்கம்னு ஊற்றிடாதீங்க. இந்த பாருங்க, இப்படி பிடிச்சா பிடிக்குது பாருங்கள், கொழுக்கட்டை மாதிரி இப்படி உதுத்தா உதுத்து பாருங்க, அவ்வளோதான். இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வைப்போங்க. நான் வெந்ததும் காட்டு மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா மூடி அந்த நீராவி தண்ணியை இந்த புட்டு மாவில் படாத அளவுக்கு நல்லா துணியால் மூடிட்டு இட்லி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புட்டுக்குங்க தண்ணி கொதிக்க வச்சேன் இல்லையா, இந்த 1 டம்ளரால் தான் கொதிக்க வச்சேன். 1/2 டம்ளருங்க, கொஞ்சம் குறைச்சலாக தண்ணி செலவாயிருக்கு, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கங்க, நான் இந்த கப்பால் தான் 1 கப்பு குவிச்சு அளந்த மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டேன், மெஷரிங் கப்பு. ஸோ இந்த கப்பாலேயேங்க தலை தட்டின மாதிரி நான் வந்து வெள்ளத்தை தட்டி தட்டி எடுக்கலை, அப்படியே கூறாக தான் அளந்து எடுத்துக்கிட்டேன், அதாவது கையால் அளந்து போட்ட மாதிரி. இந்த வெள்ளத்தை போட்டு இந்த மிச்ச தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அரிசிக்கு தெளிக்கிறதுக்கு, அந்த தண்ணியே ஊற்றி இப்போ இதை பாகு ரெடி பண்ணுவோங்க. ஃபஸ்ட்டு பாகு கரைஞ்சதும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு பதம் வைக்க வேண்டியதாங்க. இந்த தேங்காயை நீங்கள் வந்து நல்லா பூவாக திருவிட்டாலும் சரி, இல்லை கீனி மிக்சியில் சேர்த்து விப்பர் மோடில்
நல்லா விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. அந்த மாதிரி எடுத்த அந்த திருகின தேங்காயாக இருந்தாலும் சரி, மிக்சியில் அரைச்சி எடுத்த தேங்காயாக இருந்தாலும் சரி, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் அந்த தேங்காயில் உள்ள அந்த ஒரு மாய்ஸ்சரைஸ் போனால் போதும். தேங்காயை ஒரு மாதிரி பொல பொலன்னு ஆகிடும்ல நம்ம வறுத்ததும், அந்தமாரி பக்குவத்தில் வறுத்து வச்சுக்கோங்க. பாகு அந்த டங்கு பதம் வந்ததும் இறக்க போகிற நேரத்தில் இந்த வதக்கி வச்சுருக்கிற தேங்காயை போய் போட்டு அப்படியே புட்டில் எடுத்து ஊற்றி புட்டை பிசற வேண்டியதாங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா வெந்து சூப்பராக அப்படியே மணல் மணலாக இருக்கு பாருங்க, நல்லா அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே இந்த தட்டில் கொட்டி இதை ஆற வைப்போம். இப்போ பாருங்க, பாகையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரை மூடி தேங்காயை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஓகே, வாவ் பாருங்க, அப்படியே நல்லா கேக் மாதிரி சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க, அருமையாக. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் கையாலே உளுத்து விட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்தீங்கனாலும் சரி, நல்லா அப்படியே ஒரே ஈவனாக பொல பொலன்னு சூப்பராக நல்லா இருக்குங்க. நம்ம பாகை எடுத்து ஊற்றி பிசரும்போது அப்படியே எல்லாம் பாகு ஃபுல்லாக இதில் அப்சர்வ் ஆகி ஊற ஊற அப்படியே மணல் மாதிரி உதிரி உதிரியே அவ்வளோ சூப்பராக நல்லா வருங்க. இப்போ பாருங்க, பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த தண்ணியில் ஊற்றுறேன். இது நான் ஏற்கனவே பார்த்த பாகு பதம், நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க. இப்படி உருட்டினா நல்லா உருண்டை வரணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, டப்புன்னு சத்தம் கேட்குதா, அதுதான் இந்த டங்கு பதங்கள். இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு ஊற்றி காமிச்சேன்ல அதுவும் பாருங்க, நல்லா சூப்பராக உருண்டு வருது பாருங்க. இதாங்க பக்குவம், இதை அழுத்தினா நல்லா அழுந்தணும், அவ்வளோதான். இப்போ இந்த பாருங்க, உதுத்து வச்சுருக்கேன் வெந்ததை, இந்த தேங்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே கிளற வேண்டியதாங்க. நான் கிளறிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக பாவில் கொட்டி கிளறியாச்சுங்க. இந்த ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கட்டி இருக்குங்க, அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நம்ம கை சூடு பொறுக்கிற நேரத்தில் இந்த கட்டியெல்லாம் எடுத்து நம்ம அப்படியே கையாலே உதுத்து விட்டோம்னா எல்லாம் நல்லா உதிர்ந்துருங்க. இது இப்பயே பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். இது இன்னும் ஊற ஊற இன்னும் அப்படியே மணல் மணலாக இருக்குங்க. நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கழித்து திருப்பி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அரிசி புட்டு சாரி ரைட்டு அரிசி புட்டு இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட அளவுகளை நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க, உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்த மாதிரி. மெஷர்மெண்ட்டு எந்த பாத்திரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதே பாத்திரத்தாலேயே வெல்லம். ஓகே, தண்ணியே அதாலே தண்ணி கொதிக்க வச்சு ஆனால் தெளித்து தெளித்து பிசையணும். ஓகே, ஸோ நவராத்திரிக்கு அம்பாளுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் புட்டு அதுவும் வெல்லம் கலந்த அரிசி புட்டு ரொம்ப இஷ்டம் அவளுக்கு, நல்லா செப்பு குட்டிக்கிட்டு சாப்பிடுவாள் செம்மத்தா செல்லக்குட்டி. ஓகே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க, சாயந்தரம் அம்பாளுக்கு வெள்ள முச்ச சுண்டல், அதுதான் இன்றைக்கி சுண்டல் வகைகளில் இந்த வெள்ளை மொச்ச சுண்டல். இன்றைக்கி அரிசி புட்டும் வெள்ளை மொச்ச சுண்டலும் சாயந்தர நைவேத்தியத்துக்கு. காலையில் சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ சாயந்தரத்துக்கு புட்டும் சுண்டலும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சுண்டல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ சுண்டல் அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் மெஷர்மெண்ட் அளந்து எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக குக்கிங் சோடா, குக்கிங் வாட்டர் சேர்த்து குக்கிங் சோடாவும் சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்து நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்கங்க. மறுநாள் காலையில் நல்ல ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு அந்த சுண்டலுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி டைரெக்டாக குக்கர்லேயே வச்சாலும் சரி, இல்லை பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வச்சாலும் சரி, சுண்டலுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு மூணு விசில் விடுங்கங்க போதும். அந்தமாரி வேக வச்சு எடுத்து வச்ச சுண்டலை நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கடாயில்
நல்லெண்ணெயில் தாளிங்க, நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு ஆப்ஷனல், காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த சுண்டலை வந்து நீங்கள் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்தாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் சுண்டலில் உப்பு சேர்த்தாலும் சரி, அது உங்கள் விருப்பங்க. கருகப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இந்த வேக வச்சுருக்க சுண்டலை எடுத்து போட்டு தேங்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காயை அப்படியே ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுட்டிங்கன்னா வெள்ளை மொச்சை சுண்டல் ரெடி. ஓகே, சக்கரை பொங்கல் உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸாக இருந்தால் கூட சூப்பராக பண்ணிடுவீங்க. ஸோ நவராத்திரியில் 2024 வருடத்திற்கான 3rd பிரசாதம். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி நவராத்திரி.